டே ஒருத்தன் வராண்டா ஒரு கொலகாரம் அவன் இங்கே வரவே மருதமலையில் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. புதுகாட்டுக்குள்ளே போயிருக்காரு ஐயா, இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு இளமுருகன். திடீர்னு ஐயா வந்து அங்கே ஒரு வேற ஒரு உருவத்தில் பச்சை உருவம் பார்த்தா ஐயா தான். ஐயா நமஸ்காரம். இறைமை சேனலுக்கு எல்லா பக்தர்களுக்கும் கோடானா கோடி நமஸ்காரம். சர்க்குருவின் பாதம் சரணம் பாதம். சர்க்குரு தான் இந்த உலகத்துக்கெல்லாம் தெளிவுபடுத்துகிறாரு. அவர் நடத்திய அதிசயங்கள் கோடான கோடி இல்லை, உலகம் பூரா நடத்திக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஐயா அவர் நடத்திய ஒரு சம்பவம், ஒருத்தர் மதுரை பக்கம் இருந்து வர்றாரு, அவர் என்ன தவறு செஞ்சாருன்னு ஐயாவுக்கு தான் தெரியுது, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. டே ஒருத்தன் வராண்டா ஒரு கொலகாரம் அவனை இங்கே வரவே விடக்கூடாதுரா, அப்படியே பால்கார் தோட்டத்துக்கிட்டு இருந்து அப்படியே விரட்டியாடுறா மணிக்காரன் தோட்டத்துக்கிட்டு இருந்துன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே புரியல. எல்லாம் ஜனங்க கல் எடுத்து போட சொல்கிறாரு ஐயா, எல்லாம் கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர் ஃபேன் ஷர்ட்டு ஷூவு எல்லாம் போட்டு பார்த்தா ஒரு லாயர் மாதிரி வராப்பில் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு வந்து கல் எடுத்து போடுறதுக்கு வராப்பில் ஒரு 200 மீட்ரு லாங்கில் வரும்போது, டே அங்கே வராண்டா அவனை அடித்து வரட்டுறா அப்படிங்கிறாரு. ஒன்றுமே புரியல. ஜனங்க ஒரு 100-200 பேருக்கு மேலே கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து கூட்டத்தோட கூட்டமாக கல் எடுத்து போடுறவங்க கூட வந்து கல்லை தொடுறாரு. டேய் நாயே குலகார நாயே போடா, இங்கே நிற்காத போயிடுறா, இன்னும் அடித்து கொன்று போடுவோண்டா அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. போயிட்டு மீண்டும் வந்து எங்கள் கல் எடுத்து போடுறேங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாப்புல அந்த ஆள், நான் சொல்கிறேன் ஐயா வந்து உங்களை வெற்றிக்காரு, நீங்கள் ரொம்ப பாவங்கள் பண்ணியிருக்கீங்களா, தயவு செஞ்சு போயிருங்க ஐயா, ரொம்ப கோபத்தில் இருக்காரு, நீங்கள் போயிட்டு மறுபடியும் எங்கேயாவது இருந்து தியானம் பண்ணி ஐயாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எது வர முடிஞ்சால் ஐயாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், இங்கே இருந்து இப்போ எதுவும் செய்யாதீங்க, நாங்கள் செய்ய விட மாட்டோம் ஐயா சொல்லிட்டாரு, ஐயா சொன்னால் சொன்னது தான், ஐயாவுக்கு நாங்கள் கேட்போம், ஐயா சொன்ன மாதிரி தான் நடப்போம். அப்புறம் அந்த ஆள் முகத்தில் அடித்தது போல் அப்படியே திரும்ப பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல. பிறகு ஒரு டைமுங்கய்யா ஐயா வந்து மருதமலையிலங்கய்யா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25-30 வருடமாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஐயாவுடைய பக்தர், நாங்கள் எல்லாம் ஒன்று. நாமக்கல்ல இப்போ இருக்காருங்கய்யா, அவர் சொந்த ஊர் பேரூர், கோவையில் கோயம்புத்தூர் பேரூரில் இருந்தவங்க. எங்கள் அப்பா ஒரு ஜாப்பில் இருந்தார், அவர் எல்லாம் 2 அண்ணன் தம்பிங்க எல்லா சிஸ்டருங்க எல்லாமே நாமக்கல் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ ஐயா வந்து மருதமலையில் தவம் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் நம்ம வந்து ஒரு தூய்மை வேணும், இருக்க இடம் டைல்ஸு நம்ம ஆடம்பரத்தில் நம்ம இருக்கோம் ஐயா, ஒன்றும் இல்லை ஒரு புதுகாட்டுக்குள்ளே போயிருக்காரு ஐயா, இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு இளமுருகனை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இட்லி வாங்கிட்டு வந்திருக்காரு, டேய் வாடா அப்படின்னு சொல்லி சுடுகாட்டு சமாதியும் இல்லாமல் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல எல்லா அசிங்கம்லாம் கிடக்கு, இந்த டாய்லெட்டு எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஐயா சாப்பிட்றாரு. இளமுருகன் அந்த அண்ணனே வந்து எனக்கு சொன்னது. அதுவும் இல்லாமல் ஐயா நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ஐயாவை உங்களுடைய மூச்சு சுவாசத்தை பாருங்கள், எப்போவுமே சுவாசத்தை சர்க்குரு பாதம் சரணம் சுவாசம், நீங்கள் சுவாசத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சர்க்குரு பாதம் சரணம் பாதம் சர்க்குருவே சரணம் இதை இந்த நாமாவையே சொல்லிக்கிட்டுங்க, உங்களுக்கு ஐயா உணர்த்துவார் அப்படின்னு எனக்கு இளமுருகன் உணர்த்தினார். அதை இப்போவும் நான் கடைபிடிச்சிக்கிட்டு வரேன். ஆனால் கர்ம வினையை அனுபவிச்சு தான் ஆகணும். நிறையா கர்மா பூர்வ ஜென்மத்தில் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் ஐயா வந்து அதெல்லாம் வந்து என்னை இழுத்து பிடிச்சி வச்சுருக்காரு. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஐயா அங்கே திருச்செந்தூரில் இந்த சஷ்டிக்கு நான் போனப்போ திடீர்னு ஐயா வந்து அங்கே ஒரு வேற ஒரு உருவத்தில் பச்சை உருவம் பார்த்தா ஐயா தான், ஐயாவாட்டமே இருக்காங்களேன்ட்டு போய் திரும்பி பார்த்தா வேற ஒருத்தர். ஆனால் பார்த்தா சாமி சொல்லுங்கள் சாமி, என்னங்க சாமி நீங்கள் நினச்சது மாதிரியே நீங்கள் நினச்சவருன்னு நினச்சிட்டு வந்தீங்களா, அவர் உங்கள் கூட தானே சாமி இருக்கிறாருன்னு அந்த ஐயா சொல்கிறார். அந்த ஐயா யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சதை மனசில் நினச்சதை நீங்கள் நினைக்கிறவரு, நீங்கள் முகத்தை வந்து என் உடம்பை பார்த்துட்டு தெரியாமல் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு வந்து பார்த்தீங்களா, அவர் உங்களுக்குள்ளேயே இருப்பார், உங்களை வந்து பார்க்க வருவார் அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறார். அவர் 60-70 வயசு இருக்கும் அந்த ஐயாவுக்கு. திருச்செந்தூரில் இப்போ நடந்தது தீபாவளி டைமில். ஆனால் நான் அதை வந்து ஐயா மாதிரியே இருக்கார், ஐயாவா இருக்குமோ, எங்கே பார்த்தாலும் ஐயா ஐயாவை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், ஐயா எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. டைரெக்டாக இன்றைக்கும் ஐயா வந்து கோயம்புத்தூரில் இருக்காரு. ஐயா உருவத்திலேயே நான் பார்த்து பெரிய மத்தம்பாளையங்கிற ஊரில் இப்போ 1.5 வருடம் ஆகுதுங்க ஐயா மாதிரியே. ஆனால் வந்து அவர் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை ஒரு டாடா ஏசி அளவுக்கு இருக்கும், பாட்டிலு பழைய கவருங்க எல்லாம் போட்டு
அப்படியே தூக்கிட்டு நடக்கிறாரு. ஆனால் அவர் உருவம் ஃபுல்லாகவே ஐயாவாக இருந்தார். ஆனால் மேசை மட்டும் பெரிய வீரப்பன் ஆட்டம் பெரிய மேசை விட்டு அந்த கவருக்குள்ளே உட்காந்துட்ருக்காரு. நான் கோயம்புத்தூரில் சென்ட்ரிங் வேலைக்கு போயிட்டு வந்தேங்க. சென்ட்ரிங் சீட்டெல்லாம் இறக்கிட்டு சரி டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரங்கயா இல்லை இறக்கி போட்டேன். திரும்பி வரும்போது அந்த மெயின் ரோட்லேயே வாசலில் ஊட்டி மெயின் ரோடுங்கய்யா, மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு. என்னமோ லோடு இறங்கி இருக்க மாட்டேங்குது, யாரோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி எல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கய்யா. பார்த்தா நடு சென்டரில் உட்காந்துட்ருக்காரு அந்த ஐயா. அப்படியே அந்த அசைவு தெரிஞ்சுது. என்னடா அது அசைவு தெரியுதுன்னு பார்த்தா உள்ளே இருக்காருங்க. அப்படியே அந்த இதோடு எழிஞ்சிட்டு மீண்டும் உட்கார்ந்தார். உட்கார்ந்த முகம் எல்லாம் பார்த்தா ஐயா, மீசை மட்டும்தான் பெருசாக இருக்குது. ஐயா எப்படி விரலை காட்டுவாரோ அந்த மாதிரி காட்டினார். நான் காட்டினோன்னு அப்போ தான் வந்து நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்டா அப்படின்னு உணர்த்தினாரோ. எனக்கு ஒன்றும் புரியலை. அவரை பார்த்தோம் தன்னறியாமே ஐயா அப்படின்னு அவர் பார்த்து தொட்டு கும்பிட்டேன். ஐயா எப்படி ஒரு செய்கை செய்வார், ஏதாவது ஒன்று சொன்னால் இப்படி உச்சி கூட்டுவார், என்னை வந்து டே வாய் பேசாதரா, யார்கிட்டையும் வாய் பேசாதரா, வாய் அமைதியாகிறா, டே ஓட்ட வாயா அப்படின்லாம் சொல்லுவார். ஏன்னா மௌனம் ரொம்ப யார்கிட்டையும் வாய் பேசாத மௌனமாக இருடா, உன்னுடைய பிரார்த்தனையே பிரார்த்தனையாக மௌனமாக இருந்து பிரார்த்தனை பண்ணுறா. இதுக்குண்டான அறிகுறி தான் புத்திமதி தான் எனக்கு ஐயா சொல்லிகிட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த ஐயா என்னடா அப்படி இருக்காரு, இப்படி உச்சி கொட்டி விரலை காட்டினார். இப்படி சரி ஐயாவுக்கு மாதிரி ஐயாவுக்கு நான் ஒன்றும் இது வரைக்கும் ஒரு டீ கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. ஐயா தான் எனக்கு எல்லாமே செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் ஜனங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஐயா வந்து ஐயாவுக்கு வந்து பிரியாணி மதுரையில் வெங்கடேஷன் சொல்லிட்டு பிரியாணி பாக்ஸில் முதல் நாள் சொல்கிற முதல் வாரம் சொல்கிறாரு, டே இந்த கோழி பொறிச்சது இருக்கதே இல்லை, இந்த இயர்லேயும் பொறிச்சு வச்சுருப்பாங்கள்ல அதுவும் பிரியாணியும் வாங்கிட்டு வாங்கடா, தெரிசாமியும் வாங்கிட்டு வராங்க. அந்த வெங்கடேஷ் வந்து சின்ன கம்மாள தெருவில் தங்க வேலை ஆசாரி வேலை செஞ்சிட்ருக்கார் ஜுவல். அவரும் அவங்க அண்ணனும் வராங்க. சாமியோடைய தம்பி குப்புசாமி அவரும் சின்னவரும் நானும் வேப்ப மரத்துட்டு ஐயாவுடைய வீட்டுக்கிட்டே விரிய மரத்து பக்கமாக வலது பக்கமாக ஒரு வேப்ப மரத்துட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 8 மணிக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வெங்கடேஷ் மதுரையிலேருந்து மறாவது வரோம், ஐயா பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு. வர்றாரு. வரும்போது ராஜாண்ணே ஐயா வந்து உறங்கிட்டுருக்காரா தூங்கிட்டுருக்காரா இல்லை ஏதாவது கோபத்தில் இருக்காரா என்ன இதுன்னு கேட்குறாரு. இல்லை இப்போ ஆனால் எல்லாரையும் விரட்டி விட்டாரு ஐயா போ சொன்னார். ஐயா கட்டில் படுத்துட்டு இருக்காரு, முழிச்சிட்டு இருந்தார், போய் பாருங்கள் வெங்கடேஷ் அப்படி. ஐயா போன வாரம் சொன்னது இப்போ வாங்கிட்டு போகிறோன்னா கொண்டு போய் ஐயா ஐயாவுக்கு கொடுக்குறாரு. ஏண்டா அங்கே ஒருத்தன் வரும்போது பார்த்து பேசுனியா ஒருத்தங்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்கய்யா பேசுனங்கய்யா, குப்பம் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானல்லடா, உட்காந்துட்டு இருந்தானல்ல அவன்கிட்ட பேசுனே இல்லை. ஆமாங்கய்யா ராஜாண்ணிட்ட பேசுனங்கய்யா. ஆ அவன் காலையிலேருந்தே பசியும் பட்டினியுமா கிடக்கிறான், அதுவும் நேத்துலருந்தே மற்றவனுங்கள்லாம் நல்லா தின்னுட்டு ஓஸ்லேயே வண்டி வாங்கிட்டு அங்கே இங்கேயும் வல்ல விட்டு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அவன் எனக்காகவே சோறுங்கும் தண்ணி இல்லாமல் அவன் காலையிலேருந்து கல்லு கல்லும் எடுத்து போட்டான்டா, பசியும் பட்டினியுமா கிடக்கிறான், அவனுக்கு கொண்டு போய் கொடுறா திங்கட்டும், அவனுக்கு யாரா கொடுக்கறது, நான் தாண்டா கொடுத்தா அவனும் அப்படின்னு சொல்லி ஐயா அந்த பிரியாணி பாக்ஸும் சிக்கனு லிவரு இதெல்லாம் பொறிச்சதை எங்கிட்ட கொண்டு வந்து அந்த வெங்கடேஷ் கொடுக்குறாள். அண்ணே ராஜாண்ணே இந்தாங்கண்ணே அப்படின்னு. என்ன வெங்கடேஷ் என்னது அப்படின்னு. சாமி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன வெங்கடேஷ்? ஐயா போன வாரம் சொன்னார்ல பிரியாணியும் சிக்கனை வாங்கிட்டு வச்சு அதை உங்ககிட்ட கொடுக்க சொல்ல. ஐயோ நான் பயந்துக்கிட்டேன், ஐயாவுக்கு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற என்ன வம்ப வேலைக்கு வாங்குற நீ, ஐயோ சாமி வேண்டாம் நீ கொண்டு போய் ஐயாட்ட கொடு ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கு வெங்கடேஷ் சொன்னார், இல்லைண்ணே நீங்கள் நேற்று நைட்டிலேருந்து இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீங்களாம், வரும்போது குப்பங்கிட்ட பேசிகிட்டு இருக்கானில்லடா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானில்லடா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுறா, அவங்கள்ட்ட தான்டா வரும்போது கேட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நான் வந்து ஐயாவை அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு ஐயா நமக்காகவே பிரியாணி கொடுத்துருக்காருன்னு சந்தோஷமும் இருக்குது, ஐயா சாப்பிடாமல் நம்மகிட்ட கொடுக்குறாரு, அவர் வாங்கிட்டு அவர் சொன்னது அவரும் சாப்பிட முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் ஒரு சந்தோஷம் ரெண்டும் கலந்த மாதிரி. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பாப்பா ஒரு 10 வயசு பாப்பாவும் ஒரு வயசான அம்மாவும் வராங்க ஐயாவை பார்க்க. சாமி ஐயாக்கிட்ட இன்றைக்கி நைட்டு தங்கிக்கிறேன், பாப்பாவுக்கு யாராவது போனீங்கன்னா ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க. உடனே அந்த பிரியாணி பாக்ஸ் அந்த குழந்தையும் அந்த பாட்டு அம்மாவையும் சாப்பிட வச்சுட்டு இந்த சிக்கனு இந்த ஈரலையும் ஐயா இன்னொரு ஆள் அனுப்பி வச்சுட்டாரு.
மகேந்திரண்ணன் தோட்டத்தில் பூச்சின்னு இருக்கார். ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சுருக்காரு. அந்த ஐயா சிவகாசி ஐயா, அந்த பூச்சிங்கிறவர். அப்புறம் அவரும் வந்தோடனே, என்ன ராஜு என்னது அப்படின்னு சொல்லி ராஜன் கேட்குறாரு. ஐயா இந்த மாதிரி கொடுத்தார், ஆஹா உனக்கு பாரு லக் அடிச்சிருக்குதுரா அப்படின்னாரு. மகேந்திரண்ணன் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவர் சாப்பாடு வச்சுருந்தார். ரெண்டு பேரும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு, ஐயா யாரையுமே பட்டினி போட்டதில்லை, எந்த ஜென்மத்திலையும் யாரையும் நம்பினார் கெடுவதில்லைங்கிற மாதிரி ஐயா எல்லாருக்குமே நல்லது செய்கிறாரு. நம்பினவங்க நல்லது, யாருக்குமே தீங்கு இழைக்காமல் இருந்தால் ஐயா நமக்கு எனி டைம் எந்த நேரமும் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பார். ஒருத்தன் நமக்கு தீங்கு நினைக்கிறானாலும் சரி, அவன் நல்லா இருக்கணும். இதை நீங்கள் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுங்கள்.